எப்படியாவது கோவில்ல இருந்து அவளை தனியா வர வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோன்றதான் விஷயமே. அது பிரச்சனையே இல்ல ஆண்டி. அங்கிள், வித்யா கோவில்ல இருந்து வெளியே வரப்போ நீங்க நம்ம ஆளுங்க கிட்ட பேசி அவ மேல வேன ஏத்துற மாதிரி பண்ணணும். நிறுத்தி நிதானமா யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்றதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல அங்கிள். அங்க பாரு. என்னக்கா, எங்க எது நடந்தாலும் இவங்க வந்து ஆஜராயிடுறாங்க. ஏய், நல்லது தானடி. மல்லிகாமா எப்படி என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணாங்க தெரியுமா? ஒரு கல்யாண நாலு உறவை கொண்டு வந்து சேர்க்குதுன்னா அது நல்ல விஷயம் தானே. அம்மாடி வித்யா, தட்ட ஐயத்தை கொடுங்க. என்னாச்சு மல்லிகா, என்ன தேடிட்டு இருக்க? என்ன ஆண்டி வேணும்? ஒண்ணு இல்ல வித்யா, பூஜைக்காக உதிரிப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், மறந்து கார்லயே வச்சுட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? சரிம்மா. ஐயோ வித்யா, வித்யா சாவிய கூட. ஏம்மா? தப்பா நினைச்சுக்காத வித்யா, பழைய ஞாபகத்திலேயே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீதான் இந்த வீட்டு மருமக பொண்ணாச்சே, நடக்க போற ஃபங்க்ஷனே உனக்கும் அவனுக்கும் தான். அப்படி இருக்கிறப்ப உன்ன வேலை வாங்குறது தப்புதான். நான் பாத்துக்கிறேன் வீடு. அம்மா, இது என்னமா பேச்சு? என்னைக்கா இருந்தாலும் நான் உங்க வீட்டு பொண்ணுதான், உங்க வித்யா தான். நீங்க எப்பவும் என்கிட்ட எப்படி நடந்துப்பீங்களோ அதே மாதிரி நடந்துக்குங்க. அதுதான் எனக்கு சந்தோஷம். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. வித்யா, சின்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா? நல்லா இரு. ஆமா, இப்ப எதுக்கு என் காலில் விழுந்து கும்பிட்டேன்? எந்த நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சாமி கும்பிட்டு செய்யறதா சரின்னு சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சும்மா இரு, இதெல்லாம் பெரியவங்க பண்றது. அப்படியா? அப்புறம் பண்ண கூட. நீங்க வாங்க. சொல்லுங்க சார், ஹைதராபாத் மினிஸ்டரோட தம்பி பொண்ணை நீங்க கடத்திருக்கீங்க. சித்தி, ஒரு நிமிஷம் நீங்க பயப்படாதீங்க. நான் என்னன்னு கேக்குறேன் சார், நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சார், தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா எனக்கு என்னன்னு புரியும் சார். இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஹைதராபாத்ல இருந்து மினிஸ்டரோட தம்பி பொண்ண கடத்திட்டு வந்திருக்கீங்க. நான் ஹைதராபாத்துக்கு போனது இல்ல சார். அதே மாதிரி எனக்கு அந்த புடிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். எனக்கு யாருன்னு தெரியாது சார். அசோக், சின்ன அசோக், இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர். இத பாருமா, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்ப அவர் ஸ்டேஷனுக்கு வரணும். முடியுமா? முடியாதா? எதுக்குங்க ஸ்டேஷனுக்கு வரணும்? என் புள்ளைக்கும் நீங்க சொல்ற கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இருக்கா இல்லையான்றத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல ஸ்டேஷனுக்கு வரணும், இல்லன்னா உன்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போக வேண்டி வரும். என்னங்க ஒரே அராஜகமா இருக்குது? நீங்களே வீடு ஏறி வந்து பொண்ணக்கானன் எங்க வீட்டு புள்ளைய அரெஸ்ட் பண்ணிட்டு போவீங்க, நாங்க அவனை அனுப்பிச்சுட்டு அமைதியா இருக்கணுமா? எந்த ஒரு நியாயங்க இது மிஸ்டர்? சார், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன அசோக் சார், உண்மையிலேயே நீங்க சொல்ற கேஸ்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என் மருமகளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அது முடியற வரைக்கும் அது கொஞ்சம் அமைதியா இருங்க சார். மன்னிச்சிருங்கம்மா, உங்க வீட்டு விசேஷத்துக்கு எல்லாம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னது இப்ப ஒழுங்கா இவர் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. ஐயா,
ப்ளீஸ் வித்யா, நீ பயப்படாத, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உங்களுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு பாடம் நடத்த எனக்கு தகுதி இல்லை, அதனால நீயே என்ன அடி. அவனுங்களை நினைச்ச உடனே ஈரக்குல நடுகு. அடுத்து என்ன செய்ய காத்திருக்கானோ?